இறை தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்த இமானுவேலின் தொப்புள் கொடி சொந்தங்களே, இத்தினம் தாயாம் திரு அவையானது இறை அன்னையை ஆலயத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட புனித விழாவை நன்றியோடு நினைவு கூறுகிறது. மற்றும் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இமானுவேலுக்கு நம்மை காணிக்கையாக்குவோம் என்ற மைய கருத்தை சிந்திக்க நம்மை அன்போடு அழைப்பு விடுக்கின்றது. ஆகட்டும் என்று ஒருமுறை சொல்லி பாருங்கள், அமைதி கிடைக்கும். ஆகட்டும் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லி பாருங்கள், வாழ்வு கிடைக்கும். ஆகட்டும் என்று இறுதியாக சொல்லி பாருங்கள், இறை அருள் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னை மரியாளை காணிக்கையாக அர்ப்பணம் செய்யப்பட்ட விழாவை நாம் செல்லமாக காணிக்கை மாதா திருவிழா என்று அழைப்பதுண்டு. 200 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் திருக்கோயிலில் பணியாற்றிய சோக்கின் மற்றும் அன்னம்மாள் தம்பதியர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அதுவே நமது அன்னை மரியாள். விடுதலை பயணம் 34:19 கூறியது போல, கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையதே என்ற வார்த்தைக்கு இணங்க சோக்கின் அன்னம்மாள் தம்பதியர்களுக்கு வயதான காலத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்ல குழந்தை, அதுவே இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட செல்ல குழந்தையாகும். அன்னை மரியாள் 3 வயதாகி இருக்கும் பொழுது தேவ ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டாள். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தின் வரலாற்றில் நேச்சைகளை வைத்து கடவுளுக்கு காணிக்கை செலுத்தியதை நாம் பார்க்கின்றோம். முதல் முதலாக கடவுளுக்கு காணிக்கை செலுத்தியவர்கள் காயின் ஆபேல் என்று சகோதரர்கள் மற்றும் ஆபிரகாம் ஒரே மகனை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார். இறைவாக்கினர் சாமுவேல் தாய் அண்ணா அவரை பால் கூடி மறந்தவுடனே ஆலயத்தில் காணிக்கையாக்கின்றார் என்று திருவிவிலிய சான்றுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆனால் இன்று நம்மில் பலர் வேளாங்கண்ணிக்கு தலைமுடி எடுப்பது, கால்நடையாக நடந்து செல்வது என்ற நேச்சைகளை வைத்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த பெண்மணி ஒருவர் கழுத்தில் தாலி செயின் அணியாமல் இருந்திருந்தார். இன்று நாகரிக பெண்கள் பெரும்பாலானார் தாலியை அணிவதில்லை. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு நாள் அந்த பெண்மணி ஆச்சரியமான சம்பவத்தை எனக்கு எடுத்துரைத்தார். 2 மாதங்களாக என் கணவர் கொரோனா என்ற தொற்று நோயால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவ்வேளையில் நான் ஆரோக்கிய மாதாவிடம் எனக்கு தாலி பிச்சை கொடு அம்மா என்று வேண்டி கேட்டேன். கணவரும் பிழைத்து கொண்டார். நான் நேச்சுக்கடன் செய்தவாறு என் தாலியை அன்னைக்கு காணிக்கையாக கொடுத்தேன். இவ்வாறு அன்னையின் பக்தியை நான் பெற்றுக்கொண்டேன். அன்னையின் அருளையும் நான் பெற்றேன். இவ்வாறு அன்னையின் பக்தர் கோடி பெருமக்கள் தங்களையும் தங்கள் உடைமைகளையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். நம்முடைய குடும்பங்களிலும் பல்வேறு புனிதர்கள் பெயர்களை சூட்டி நாம் நேச்சுக்கடனை செய்கின்றோம். அந்தோணி என்றும், ஆரோக்கியராஜ் என்றும், பிரான்சிஸ் என்றும், செபஸ்தியார் என்றும், அகஸ்டின் என்றும் பெயர் சூட்டி புனிதர்களுடைய நேச்சுக்கடனை தீர்ப்பது உண்டு. அன்பார்ந்தவர்களே, கொடுப்பதில் 3 வகை உண்டு. உள்ளதிலிருந்து கொடுப்பது. ஆபிரகாம் தன் உழைப்பின் பலன்களில் 1/10 மடங்கை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார். 2வதாக உள்ளதையெல்லாம் கொடுப்பது. இயேசு காணிக்கை பெட்டியின் அருகில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு ஏழை கைப்பெண் தன் பிழைப்பிற்காக வைத்திருந்த 2 செப்பு நாணயங்களை காணிக்கையாக கொடுத்தார். Mark 12:41-44 முடிய. 3வதாக உள்ளத்தையே கொடுப்பது. இதற்கு மிக சிறந்த உதாரணம், இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே இமானுவேலின் அன்னையாக அர்ப்பணித்த இன்றைய விழா நாயகி அன்னை மரியாள். எனவே அன்பார்ந்தவர்களே, உள்ளத்திலிருந்து கொடுப்பது, உள்ளதையெல்லாம் கொடுப்பது, உள்ளத்தையே கொடுப்பது என இறுதி வார்த்தை பாட்டை மையமாக கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். ஆமேன். செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கு.